ஐந்துகரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயன். தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய சத்சங்கங்கள் நடத்திருந்தோம். அந்த சத்சங்கங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. இனி வரக்கூடிய 11ஆம் தேதி வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு தியான சத்சங்கம் நடத்த போகிறோம். அதாவது 3 நாள் வந்து அதோடைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் நம்ம பண்ண போகிறோம். அதாவது வைராக்கியம், ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்படி வைராக்கியமாக இருக்கும், இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இயங்கின்னு இருக்கு, ஆன்மீக தகவல் எவ்வாறு செயல்படுகிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த கிளாஸஸில் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நேற்று கேட்ட கேள்வி, பெருமாளுக்கு விசேஷமான திதி அதாவது விரதம் இருக்கக்கூடிய திதி என்ன அப்படின்னு பார்த்துட்டா ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை யார் அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அவருடைய திருப்பாதங்களை அடையிறதுக்குண்டான அற்புதமான திதி அப்படிங்கிறது ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லுவாள். சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி, மாத சிவராத்திரி நம்ம பார்த்துருப்போம். இந்த மாத சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு திதி இருக்கும். அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வழிபடுறது உண்டு. அந்த திதியின் பெயர் என்ன, அந்த வழிபாட்டுக்குண்டான பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கம்பெனியில் ஒரு புதுசாக சேர்ந்த ஒரு மேனேஜர், அந்த புதுசாக சேர்ந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸுக்கு வர்றாரு. ஆஃபீஸுக்கு வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இப்படியே பார்த்துட்டு இருக்கார், யார் யார் என்னென்னு. அவர் பார்த்துட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார், அவரை ஏங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே, சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் அவருடைய பேரை சொல்லியிருக்கார். பக்கத்தில் இருக்கிறவர் குடுகுடுன்னு ஓடி வந்து ஏதோ ஒன்று சொல்ல வரும்போது ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு இருக்கார். சரி, நில்லுன்னொடனே என்ன அவனை நிற்க சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னா, இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு இருக்கேன், என்ன புதுசாக சேர்ந்துருக்கிற மேனேஜர். ஓ அப்படிங்களா, சரிங்க. நான் என்ன தெரியுமா, இனிமேல் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒன்று சரிங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒன்று அவருடைய பேர் சொல்லியிருக்கேன். சரி சரி, இந்த பேரா, இனிமேல் அடுத்த மாதத்துலேருந்து நேம் பேட்ச் கொடுத்துருவோம் உனக்கு. சரிங்க, நேம் பேட்ச் கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி 2-3 வார்த்தைலாம் சொல்லி 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 அவர்கிட்ட பேசுகிறாரு. அப்போ பேசாமையே இருந்துட்டுருக்கார். கொஞ்சம் நேரம் கழித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு கால் வந்தது, அந்த கம்பெனியோடைய சிஇஓ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி. உடனே இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, டையெல்லாம் எடுத்து கட்டிட்டு ரொம்ப வேக வேகமாக குடுகுடுன்னு எழுந்திரிச்சு ஓடுறார். ஓடி போய் கதவை திறந்து பார்க்கும்போது யார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து போனாரோ அவர் தான் அந்த சீட்டில் உட்காந்துருக்கார். பார்த்து இவருக்கு பதறி போச்சு, அச்சோ என்னடா இப்படி பண்ணிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் கூப்பிட்ட உடனே, ஐயா இங்கே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை சார், சாரி சார், காலையில் தெரியாமல் நான் பேசிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீங்கள் பேசுனதெல்லாம் தப்பு சொல்லலை, ஆனால் என்றைக்குமே யாரையும் பார்த்து அரவணைச்சி பேச பழகிப்பாருங்க, டக்குன்னு கோவப்பட்டு பேசாதீங்க. ஏன்னா வேலையாட்கள் அவங்கவங்க நிலையில் அவங்கவங்க ஸ்டார் தான், அதனால் அதில் தப்பே கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தை கொஞ்சம் கனிவாகவும் பேசுங்க, யாரையும் பார்த்த உடனே இட போடாதீங்க. ஒரு புஸ்தகத்துடைய கவர் பார்த்து புஸ்தகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காதீங்க, புஸ்தகத்தை முழுசாக படித்தா தான் அதனுடைய தன்மைகள் என்னென்னு புரியும். அதனால் இனிமேல் நீங்கள் இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுகிறாயில்ல, என் மேலே கோபம் இல்லையானே, கண்டிப்பாக கோபமே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் பக்கத்தில் இருக்க கேட்டால், அவர் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டால், அவர் டாக்டரேட் வரைக்கும் படிச்சிருக்காரு, இப்போ தான் பெரிய அவார்டு வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்களா. ஆஹா, நம்ம படித்தோம், படித்ததுக்கப்புறமும் நம்ம இப்படி இருந்துட்டுருக்கோம், தப்பு நம்மக்கிட்ட தான் இருந்துட்டுருக்கு, நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் நார்மலாக பேசணும், சாதாரணமாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அன்பு பெருகும். யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரியாக வராளோ அவள் முன்னாடி அன்பை செலுத்தினா போது நிச்சயம் வெற்றி ஆகுங்கிற விஷயத்தை இந்த அற்புதமான கதையின் மூலமாக நம்மளும் புரிந்து கொண்டோம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/9/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 23ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நட்சத்திரம் பரணி. காலை 7:33 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி சஷ்டி. மாலை 9:44 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி, துளாராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள், கிருத்திகை வந்திருக்கு, ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானை வேண்டிக்கிறது, முருகருக்காக விரதம் இருக்கிறவா, கல்யாணத்துக்காக, குழந்தை பிறப்புறதுக்காக,
என் வாழ்க்கையில் நன்னா வரணும் சார், உத்தியோகத்துக்காக நான் விரதம் இருந்துட்டு இருக்கேன், நோய் நொடி இல்லாமல் இருக்கும், வீடு வாங்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை தாண்டி முருகப்பெருமானே உன்னுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தால் போதும்ப்பா, எல்லாமே எனக்கு தானாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அத்தனை பேருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா முருகரை வணங்கி வேண்டுவது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூட சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வர்றது, ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அந்த காரியத்தை அப்புறம் மாற்ற முடியாது. சுச்சோ, இது என்னடா அது மாறிண்டே இருக்கும். சில பேர் பார்த்துட்டுலாம் ஸ்வீட்டு சாப்பிடும், அதுக்கப்புறம் காரம் சாப்பிடுவா, காரம் ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லி ஸ்வீட்டு சாப்பிடுவா, திருப்பி ஸ்வீட்டு திருப்பி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி காரம் சாப்பிடுவா, இப்படி நிறைய பேர் இருப்பா சொல்லிட்டு நம்மளை நம்மளே சிரிச்சுப்போம். ஆமாம் ஆமாம், நானும் இப்படி தானே பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்து விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பிரீதி, அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது, இந்த மாதிரி சில பேர் பொய்யு ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் தொடர்ந்து அதை சமாளிக்கிறதுக்குண்டான வார்த்தைகளை ஆட் பண்ணிகிட்டே போவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை எடுத்த உடனே முடிக்கிறதுக்குண்டான வேலையை பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப தடங்களான காரியத்தை எடுத்து பண்ணாதீங்க, தடங்களாக எடுத்தால் விட்டுடுங்க, அடுத்தது என்னங்கிறத பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும், புதிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி ரொம்ப நாள் பேசாத இருந்தவா நீங்களே கூப்பிட்டு பேசிய வாழ்க்கை என்ன உதவிகளோ செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு தடங்களான விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ண நிச்சயம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்காக வருத்தப்படுறது, பாவா வா சிரமப்படுறாளே வா சிரமப்படுறாளேன்னு நினைக்கும் பொழுது சட்டுன வாழ்க்கை ஒரு நல்ல காரியம் சொன்னோம், உங்களுக்கு ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டுனா விரைய செலவுகள் இருக்கும், சில நேரம் லாபமாக இருந்துருக்கும். வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்குவா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு நான் திருப்பி நம்ம ஊருக்கே வரணும்னு நினச்சிட்டுருக்குவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோஷாலை வைக்கணும், அதுமாதிரி விவசாயம் பார்க்கணும்னு நினச்சிட்டுருக்குவாளுக்கு சீக்கிரமாக அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ளான நாட்களும் நெருங்கின்னு இருக்கும். அதே மாதிரி தடங்களான விஷயங்களை திருப்பி முயற்சி பண்ணுற காரியத்தில் ஜெயிக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருக்கும். பொலிட்டிக்கல் இருந்துருக்கிறவா எனக்கு பதவி பேர்ப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டுருக்கேன், நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி யாராவது உங்கள் தெரிஞ்சவாளுக்கு ஏதேனும் ஒரு காரியம் நடக்கலைன்னா அந்த காரியத்துக்காக உங்களால் முடிஞ்ச ரெஃபரன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையோ மற்றவாளுக்காக பயன்படுத்தக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி என்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். பிறருக்கு உடம்பு சரியில்லாம் வச்சுக்கோங்க, நீங்கள் உடம்பை பார்த்துட்டேலாம் சாப்பிட்டேலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, இதெல்லாம் மற்றவாளுக்கு சொல்லுவோம், ஆனால் நம்மளுக்குன்னு வரும்போது அது செய்யாமல் இருந்துருக்கோம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. யோகா தியானம் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையிறதுக்கு உங்களுக்காக சில நேரங்களை உங்களுக்காக ஒதுக்கி கொள்றது விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பிடித்தமான பாட்டை கேட்குறது, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டுலாம் அப்படி ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்றைக்கி நிறையா செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்கள் யாராவது கோச்சுண்டா கொஞ்ச நாள் பாருங்களேன் திருப்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் கொஞ்ச நாள மாற்றங்களே திருப்பி வருவா, குழந்தை என்ன திட்டுட்டா இப்படி பேசிவிட்டாரே திருப்பி கொஞ்ச நேரத்தை உங்கள்கிட்ட சாதாரணமாக பேசுறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி என்பர்கள் வியாபாரம் பெருக்கிறதுக்குண்டான முயற்சியை மட்டும் எடுங்க, எதுனும் பணம் போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. யாராவது கேட்குறான்னு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதிக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத முயற்சி எல்லா விஷயங்களும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். அட்வகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடிட்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கைலாம் நல்ல செய்திகள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். தாயார் வழியும் தந்தாயார் வழியும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது எடுத்துக்கூடதாக இருக்கும். சொத்து விஷயங்களில் யார்ட்டேனும் ஒன்று பொறுப்பை ஒப்படைக்கும் போது சற்று கவனம் என்பது தேவை. ரொம்ப நாளாக வீட்டுக்கு வாடகையே வர்றதில்லை, ரொம்ப நாளாக வீடை இடம் விட்டுருக்கோம் ஆனால் ஆட்கள் வர்றதில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை சட்டுன்னு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வீடு சம்மந்தமாக இடம் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும்,
பெரிய பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணுவோம், ஒண்ணுமே இல்லாம ஆகும், கவலையே படாதீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மேன்மை தரக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல விஷயங்கள்ல நீங்க காதல கேட்பேன். திடீர்னு கிராஸா காலை நேரத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரும், சரி இருந்துட்டு போதும், அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது உத்தியோக விஷயத்துல உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துல பிரயாணத்தை பத்தி யோசிக்கிறது, மேல் படிப்பை பத்தி சிந்திக்கிறது, ஆன்லைன் சம்பந்தமான கிளாஸ் எடுத்துருவா, பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்குவா, யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருந்துட்டு இருக்குவா, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இன்னொரு இடம் மாறணும் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆனுகூல்யம் தேடி வரத்துக்குனால அற்புதமான நாளாக இருந்துருக்கும். கை சம்பந்தமான வழி, கால் சம்பந்தமான வழி, நரம்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பணம் வரணும் வரணும்னு வேண்டிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குனால அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கிள் பேரண்டாக இருந்துருக்குவா, என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும், யாரும் பொறுப்பு இல்லை, நான் தான் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குவா, மேலும் உழைத்து அந்த குழந்தைகளுக்கு சேமிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே சில பயங்கள் என்பது ஏற்படுத்தும். இச்சுச்சோ இதில் என்ன பண்ணுவோம் தெரியலையே, என்ன பண்ண போகிறோம் தெரியும், ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுத்து வச்சாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எதுலேயும் தைரியமாக இருங்க, நிச்சயம் கை கூட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மற்றவங்ககிட்ட பண விஷயங்களில் மட்டும் கவனம் என்பது தேவை. ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் நிச்சயம் கச்சிதமாக செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எது நடக்காதுன்னு நினச்சிருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நல்ல சகுனங்கள்லாம் பேப்பர் நம்ம சுப சகுனங்கள்லாம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். தாயார் தந்தையார் மனைவி அல்லது கணவர் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். புதிய விஷயத்தை எடுத்து படுத்திக்கிறது, புதிய விஷயத்தை எடுத்து கற்றுக்கிறது, இத்தனை நாள் நம்ம ஆசை பாய்ப்பை தான் நிறைவேறுதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, சில விஷயங்கள் நம்ம எடுத்து போராடணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த போராட்டங்களில் நல்லது கெட்டது எதிர்மறையானது கோவிச்சவா அதே மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டான பேசுகிறவான் மாதிரி நிறையா இருந்துட்டுருப்பேன், எல்லாத்தையும் சமாளிப்பேன். அப்படி சமாளித்து அந்த காரியத்தை செஞ்சதுக்கப்புறம் யாரும் என்கரேஜ் பண்ணல, டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கோபம் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். நீ காலை வேலைகளில் கொஞ்சம் மன கஷ்டங்களும் கொஞ்சம் சில விஷயங்களில் சில பதட்டங்களும் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகள் ஏதேனும் இருந்தால் ஓரிரு நாள் தட்டி போட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்குள்ளான இருக்கு. நீ குலதெய்வ வழிபாடை விடாத ஜெபிச்சுட்ருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உடம்பு சரியில்லை, மாத்திரை எல்லாம் வேண்டாம், பார்த்துக்கலாம் 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 தயவு செய்து நினைக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு அக்கறை என்பது கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களுக்கு விருச்சிகராசி நேர்களே, ஒரு கம்பெனியில் பெரிய பொறுப்புகள் இருந்துருக்குவா, நான் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நிறையா பேருக்கு பாதிப்புகள் இருக்குது, இவங்களுக்கு சரியாக படுது இவங்களுக்கு சரியாக படலை, சரி நான் என்ன தான் பண்ணுறது, தெரிந்தவங்க மூலமாக ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது நம்மளால் மறுக்கவும் முடியல, கண்ணு முன்னாடி தெரியுது இது தப்புன்னு, இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். பேசாமல் நம்மளை மாறிடாமோ, நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணிடலாமோ, இப்படி எத்தனை இடத்த தான் மாறிட்டு, அப்படி கிடையாது. உங்களுக்குண்டான பொறுப்புகளில் எடுத்து ஸ்ட்ரிக்டாக வேலை செஞ்சல்னா கடமையை செய்யுங்க, பலன் எதிர்பார்க்க வேண்டாம். நிச்சயமாக அவங்க கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல அன்பர் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கல்யாண விஷயங்கள் சீமந்த விஷயங்கள் போன்ற நல்ல காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். உத்தியோக விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது சேவை. அதே மாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பர்கள் ஒரு விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா மனசுக்கு நிம்மதிங்கிறது தேவை. நம்ம பாட்டுக்கு சும்மா உழைச்சுட்டே இருந்து அது வந்து பாதி நடக்கிறது பாதி நடக்கலை, ஒன்றும் சேமிப்பு கிடையாது, நானும் 30 வருஷமாக உழைச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா. என்னுடைய ராசி பலன் கேட்டு கேட்டு மட்டும் பிரயோஜனம் கிடையாது, அந்த உழைப்பு கேட்ட ஊதியங்கள் வரணும். என் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கா, என் ஜாதகத்தில் பண வரவு நல்லா இருக்கா, நான் சீக்கிரம் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலைன்னா
அதை சக்சஸா பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். விடாத உழைப்பு கை கொடுக்கும், முயற்சிகள் வீண் போகாது. ஒரு 10 விஷயத்தை எடுத்து பண்ணோம்னா அதுல ரெண்டு விஷயம் நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகாராஜ் என்பவர்களே நிம்மதியான ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறோம், அந்த முயற்சி வந்து கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்லது கெட்டது சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், சில விஷயங்கள் பண்ண முடியல. இருப்பினும் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களில் ஒன்று சக்ஸஸ் ஆகிடுச்சா அது வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். யார் எப்படி நினைக்கிறாளோ நான் மற்றவங்களுக்கு நல்லதை தான் பண்ண நினைப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவா பேசலைனாலும் நீங்கள் போய் பேசி அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்வேல். நிறைய விஷயங்களில் கோயில் காரியங்கள் போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். மனதில் இருந்தக்கூடிய விரக்தி எல்லாம் போகும், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரும். எது நல்லது எது கெட்டதுங்கிற ரொம்ப அழகாக பார்த்துப்பேல். அரசியல் ரீதியாக இருந்துருக்கும், வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரத்துக்குள்ளானதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் உட்காந்து யோசிக்கும்போது தேவையில்லாத பிரச்சனை, நம்ம எதுக்கு போய் இதை பெருசாக்கணும் அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்கே தோணின்னு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மகராசி என்பர்களே. கும்பராசி நேர்களே பெருமையான நாள், நிறையா நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைக்கி மத்தியானம் இந்த அப்பாயின்மெண்ட், சாயந்தரம் இந்த அப்பாயின்மெண்ட், காலையில் இந்த அப்பாயின்மெண்ட், இப்போ நாளே பத்துறது இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை முந்தையெல்லாம் டைமிங்கை ஃபாலோ பண்ணாமல் இப்போ வந்து கரெக்டாக டயத்தை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகும். சிறு சிறு முயற்சிக்கும் உங்கள் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கு. ரொம்ப நாளாக இடம் இருந்துருக்கு, அதை ஏதாவது வீடு ஏதாவது கட்டணும், ஏதாவது வாடகை கல்யாண மண்டபம் கட்டணும், இந்த மாதிரி விஷயங்களில் யோசித்து அதுக்கு செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. மேலும் பல முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும், பழைய மனிதர்களோட சந்திப்பு உங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் யார்ட்டையாவது பேசும்பொழுது அவள் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறா, ஒரு குட் வைப்ரேஷனோட ஒன்று சொல்கிறான்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவதும் மன ஆறுதலை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல கடனை எல்லாம் தீர்த்துடணும்ப்பா, ஆனால் நமக்கு இருக்கோம் இல்லையோ முதல்ல இந்த ப்ராப்ளத்தெல்லாம் தீர்க்கணும், அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் நிச்சயமாக எடுக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். பண விஷயங்களை பார்த்து 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 செலவு பண்ணுவேன். நீங்கள் செலவு பண்ண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய வேண்டுதல் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உங்களுக்காக உட்காந்து தியானம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ உங்களுக்கு ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பார்த்து திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பஞ்சபூதங்களுடைய சக்தி, அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அதி உன்னதமான ஆகர்ஷணம், அதி உன்னதமான பலன்கள். நீர் சக்தியை பத்தி பார்த்தோம், அடுத்தது நிலசக்தியை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பார்த்துட்டேன்னா அக்னி தத்துவம். இந்த அக்னி தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான தத்துவம். இந்த அக்னி தத்துவம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விவேகானந்த சுவாமி ரொம்ப இந்த அக்னி தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா நம்மளுடைய மனசை நேர்முகப்படுத்துறதுக்கு திராட்டக்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்தை ஒருநிலைப்படுத்தி பார்க்கறது இல்லையா. இந்த மாதிரி நிறைய ரிஷிகள் நிறைய யோகிகள் வந்து இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம அந்த திராட்டகத்தை பற்றி நம்ம பேசுறது கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்னி தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அக்னியில் இருக்கக்கூடிய சப்தம் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டேன்னா ஹோமங்கள் நடக்கும்போது அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய சப்தங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் கேட்டிருப்போம். அதை ரொம்ப உன்னதமாக கவனிச்சல்னா அது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை பற்றி சொல்லுவோம். நீங்கள் சபரிமலைக்கு போனவங்க பார்த்துட்டிங்கன்னா பெரிய அக்னி கூட அந்த தேங்காவை போடும்போது குபு குபு குபுன்னு எரியும். அந்த சப்தத்துக்கு பக்கத்தில் போய் நின்னால் அந்த அக்னியுடைய சத்தத்தை நம்ம கேட்டிருப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா எப்போ அக்னி மூட்டியிருப்பாங்க, அதனுடைய சப்தம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி அக்னிக்கு பக்கத்தில் உட்காந்துண்டு, அதாவது அக்னிக்கு பக்கத்தில்னா நம்ம விளக்கேற்றி வச்சு அந்த விளக்குக்கு பக்கத்தில் உட்காந்துண்டு அந்த சப்தமும், அதாவது விளக்குனுடைய சப்தம் ரொம்ப நுண்ணிய 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 சப்தம்னு சொல்லுவாள், அந்த சப்தத்தை நீங்கள் ஊர்ஜிது அந்த சப்தத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த விளக்கை அப்படியே மனசுக்குள்ளே
நீங்க ஆக்கர்ஷணம் படுத்தணும். வழக்கு வந்து நம்ம கிட்டஞ்சு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து உட்கார்ந்துட்டு நேராக இல்லை நீங்கள் சுவாமி ரூம்லேயே உட்காந்துக்கலாம். அந்த அக்னியினுடைய பூர்ணமான சக்தியை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம். சூரிய பகவானுடைய பூர்ணமான சக்தியை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வர மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்படி அக்னி சக்தியை எவர் ஒருத்தர் ஆக்கர்ஷணம் பண்ணுறாரோ அவருக்குள்ள சத்தியம் நிலைத்திருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நேர்கொண்டு அவர்களுடைய பார்வை பூர்ணத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பேச்சு ஒவ்வொன்றும் பார்த்துட்டேன்னா மாறுதலை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் நமக்குள்ள ஆக்கர்ஷணமாகக்கூடிய அற்புதமான சக்தி இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய அக்னி தத்துவம். இந்த அக்னி தத்துவத்தை நாம் முயற்சி செய்து பார்த்தோம்னா நிச்சயம் அற்புதமான பலன்கள் இருக்கும். இது சிம்பிள், ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு ஒரு அக்னி எரிய விட்டால் ஒரு ஹோமகுண்டத்தில் வச்சோன்னா என்ன சப்தம் இருக்குமோ அந்த சப்தத்தை உணருங்க. அந்த நெருப்பினுடைய சக்தியை மனசுக்குள்ளே உள் வாங்கிக்கோங்க. மனசை நேர்முகமாக படுத்திக்கோங்க. அப்படி தியானம் பண்ணும்போது ஒரு அற்புதமான ஆற்றல் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இது அக்னித்துவம் சக்தி. சரி, நாளைக்கு இது போன்ற பஞ்சபூதத்தினுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.